இன்றைக்கி ஒரு குரங்கு கதை சொல்ல போகிறார். யாருக்கெல்லாம் குரங்கு பிடிக்கும்? குரங்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப சேட்டை பண்ணணும்ல, அந்த மாதிரி ஒரு குரங்கு மரத்துக்கு மரம் தாவி தாவி போயிட்டு அடுத்த மரம் தாவக்குள்ள அந்த மரம் அது ஒரு முள் மரம், அந்த மரத்தில் உள்ள முள் அந்த குரங்கு வாழ் சல்லுன்னு குத்திடுச்சு. உடனே அதுக்கு ரொம்ப வலி தாங்கலை, உடனே கீ 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 கத்திக்கிட்டே ஓடுது. அப்போது ஒருத்தன் வந்து அந்த சாணம் பிடிக்கிறதுனா தீட்டுறது, தீட்டிக்கிட்டு உட்காந்துருந்தான். அவன்கிட்ட போய், ஐயா ஐயா என் வாலில் முள் குத்திட்டியா, இந்த முள்ளை கொஞ்சம் எடுத்து விடுங்க ஐயா அப்படின்னு கேட்டுது. உடனே அவனும் சரின்னு நான் முள்ளை எடுக்கிறேன்னு வாழை முள்ளை வேண்டக்குள்ள டக்குன்னு வாழை அறுபட்டு போச்சு. உடனே அந்த குரங்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, ஏய் என் முள்ளை தானே எடுக்க சொன்னேன், நீ ஏன் என் வாழை வெட்டின, இப்போ என் வாழை தாரியா உன் கத்தியை தாரியா அப்படின்னுது. சரி சரி என் கத்தியை வச்சுக்கப்பா அப்படின்னு கத்தியை குடிச்சுட்டு அவன் போயிட்டான். இந்த கத்தியை கொண்டுக்கிட்டு ஜாலியாக ஜம்னு குச்சி குச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தது அந்த குரங்கு. அங்கே ஒருத்தன் ஒரு கூடையில் மாம்பழம் வச்சு அவனுக்கு அப்போ விற்று போயிட்டுருக்கு, விற்றுக்கிட்டு இருந்தான். அப்போ பசியாக இருக்குன்னு ஒரு மாம்பழத்தை எடுத்து கடிச்சி தின்னான். உடனே இந்த குரங்கு போய், ஐயா ஏன் என் மாம்பழத்தை கடிச்சு கடிச்சு திங்கிற, இந்தா இந்த கத்தியால் வெட்டி சாப்பிடியா அப்படின்னா. அந்த கத்தியை வச்சு மாம்பழத்தை வெட்டும் போது அந்த மாம்பழம் கத்தியை பண்ணிட்டு படக்குன்னு உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனோன்னா, ஐயோ கத்தி உடஞ்சி போச்சே அப்படின்னா, என் கத்தியை உடச்சிட்டு இல்லை, இப்போ என் கத்தியை தரியா உன் மாம்பழத்தை தரியா அப்படின்னு இந்த குரங்கு கேட்டது. உடனே அந்த மாம்பழம் சார், சரி மாம்பழத்தை எடுத்துக்கோ அப்படின்னு மாம்பழத்தை கொடுத்தான். அந்த மாம்பழத்தை தூக்கிட்டே வந்து அந்த குரங்கு. அங்கே ஒருத்தன் பசியோட செக்கில் எண்ணெய் ஆட்டுவாங்க தெரியுமா, நாட்டு செக்கில் வச்சு எண்ணெய் ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பசி அவனுக்கு பசினாலே மெதுவாக அப்படியே நடந்து சுற்றிருக்குள்ள, ஐயா பசி அவனுக்கு பசியாக இருக்கா ஐயா, இந்தா இந்த பழத்தை சாப்பிடு, இதை சாப்பிட்டுட்டு நீ நல்ல தைரியமாக அந்த செக்கை ஆட்டு அப்படின்னா. உடனே அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சோன்னா, ஐயோ என்னையா நீ பட்டில் என் பழத்தான் சொல்லிட்டேன், இப்போ எனக்கு பழத்தை தாரியா உன் செக்கில் உள்ள எண்ணெயை தாரியா அப்படின்னு கேட்டது. உடனே அவன் எண்ணெயெல்லாம் கொடுத்துட்டான். அது எண்ணெயை கொண்டுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. அங்கே அப்போல்லாம் ரோட்டோரமாக கடையில் உட்காந்து சில பாட்டிகள்லாம் வடை சுட்டுப்பாங்க, தோசை சுட்டுப்பாங்க. ஒரு பாட்டி எண்ணெயே இல்லாமல் வெறுமனை தோசை சுட்டு சுட்டு தீஞ்சி தீஞ்சு போயிட்டே இருந்தது. இந்த குரங்கு அந்த பாட்டிகிட்டே, பாட்டி ஏன் பாட்டி தண்ணி தொட்டு தொட்டு தோசை சுடுறா, அது பாரு நான் எண்ணெய் தரேன் இந்த தண்ணியை வச்சு தோசை சுடு அப்படின்னு எண்ணெயை கொடுத்தது. உடனே பாட்டியும் சந்தோஷமாக எண்ணெயை சுற்றி சுட்டு சுட்டு அடிக்கிட்டான். உடனே எல்லா எண்ணெயும் காலியாக போச்சு. காலியாக போனோன்னா அந்த குரங்கு, ஏன் பாட்டி நான் உனக்கு எண்ணெயெல்லாம் காலி பண்ணிட்டேன், இப்போ எண்ணெய் தரியா உன் தோசையெல்லாம் தாரியா அப்படின்னு கேட்டது. உடனே ஐயோ என்னப்பா நான் எண்ணெயெல்லாம் காலி பண்ணி எண்ணெய் ஆட்டம் இல்லைப்பா, இந்தா நீ தோசை எடுத்துருப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு அவன் அந்த எண்ணெயை தூக்கிட்டு இப்படி போயிட்டே இருந்தான். அங்கே ஒருத்தர் வியாபாரி ஒருத்தன் ரொம்ப பசி மயக்கத்தில் அப்படியே படுத்து கிடந்து அவன் வந்து முரசுன்னு சொல்லுவாங்க தெரியாதுமா, ஒரு வீட்டுக்காக ஒரு ஊருக்காக என்னென்ன செய்தி சொல்கிறதுக்காக டம் 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 டம்னு அடிச்சுக்கிட்டே போவாங்க. அவன் அந்த பசியோட டம் டம்னு அடிச்சுக்கிட்டே போகிறப்ப அந்த அந்த அடிக்க கூட அவனுக்கு தெம்பு இல்லாமல் டம் டம் அப்படி அடிக்கணும்னா, ஏ என்னையா நீ பசியோடு இப்படி மெல்ல அடிச்சுட்டு இருக்க, இந்தா இந்த தோசையெல்லாம் தின்னுட்டு தைரியமாக அடி அப்படின்னு கொண்டு கொடுத்தது. உடனே அந்த அவனும் சந்தோஷமாக தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டு முடித்த உடனே அந்த குரங்கு என்ன சொல்லிச்சு, ஐயோ என்னையா தோசையெல்லாம் சாப்பிட்டு விட்டேன், ஐயோ நீ தானே கொடுத்தப்பா அதப்பா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு, இப்போ என் தோசையெல்லாம் தாரியா உன் டமரத்தை தாரியா அப்படின்னு கேட்டுது. உடனே என்ன பண்ணான், சரி நீ டமரமே வச்சுக்கப்பா என் தோசை இல்லைன்னு சொல்லி டமரத்தை கொடுத்துட்டான். உடனே டமரத்தை தூக்கிட்டு போய் ஒரு மரத்தை வேலி உட்காந்துட்டு வால் போச்சு கத்தி வந்தது டும் 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 டும், கத்தி போச்சு மாம்பழம் வந்தது டும் 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 டும், மாம்பழம் போச்சு எண்ணெய் வந்தது டும் 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 டும், மாம்பழம் எண்ணெய் போச்சு தோசை வந்தது டும் 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 டும், தோசை போச்சு டமரம் வந்தது டும் 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 டும். அதுக்கு பலமாட்ட மட்டும் பல்ல கடிச்சு டம் 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 வேகமாக அடிக்குது. அது அடிக்க அடிக்க அந்த என்ன தமரம் டப்புன்னு கிழிஞ்சு பத்தோடைய எரிக்கையில் விழுந்துட்டு, ஐயோ ஐயோ என்ன இப்படி கீழே விழுந்துட்டேன்னு பார்த்துல, அது பெரிய கிணறு இந்த குரங்கு அந்த கிண டமரம் விழுந்துனா கிணத்துல எட்டி பார்த்தோன்னா குரங்கும் கிணத்துல வந்து வாயப்படந்துச்சு. அவ்வளோதான் சிரிப்பாக இருக்கா உங்களுக்கு பிடிச்சதா, சிரிப்பா சிரிப்பு சிரிப்பா இல்லையா? அப்புறம் நாளைக்கு இன்னும் சிரிப்பான கதை சொல்கிறேன்னா சரியா?